எங்க அமித்ஷா வந்து இது பிரச்சாரத்துக்கு தான் இங்க வந்தாங்க. மக்கள் வந்து அதாவது தொண்டர்கள் எல்லாம் ஊக்குவிக்கணும், ஏன்னா எலெக்ஷன் வருது 2024 அப்படின்ட்டு வந்து விமான நிலையத்தை விட்டு தான் இறங்கி வந்திருக்காரு. உடனே வந்து கரண்ட் ஆஃப் பண்ணி எல்லாம் திமுக அரசாங்கம் எப்படியெல்லாம் வேலை பார்க்குதுன்னு பாருங்க. உடனே என்ன சொல்லி அப்புறம் சத்தம் போட்டு கரண்ட்டை போட்டு விட்டுருக்காங்க. அப்புறம் அவர் மேடையில் பேசுறாருன்னு இங்கே ஆட்டம் கொடுத்துருச்சு யாருக்கு, ஸ்டாலினுக்கு. நீ த மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு என்ன செய்திருக்கிறது, என்ன நலத்திட்டங்களை கொடுத்துருக்கிறதுனோடனே அவருக்கு விடுவார் அமித்ஷா, அந்த நலத்திட்டங்களை சொல்லதானையா நான் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்ட்டாரு. மேடையில் பேசும்போது ஸ்டாலினை போட்டு வருத்த எடுத்துட்டார் மனுஷன். நீ வந்து என்ன வந்து எங்களையே நீ கேள்வி கேட்குறியா, மத்திய அரசாங்கத்தை நீ என்ன தமிழ்நாட்டுக்கு முதல்ல செஞ்சுருக்க அதை சொல்லு. நாங்கள் கொடுக்காத திட்டங்களாக இருக்குது தமிழ்நாட்டுக்கு, உங்களுக்கு ஒரு 12 கோடி ஆகும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. 12 கோடியை நான் பேச ஆரம்பிச்சேன்னா நீங்கள் எல்லாம் வந்து தலையை எங்கே கொண்டு வச்சுருக்கீங்கன்னு தெரியல முகத்தை. ரெண்டாவது 2G, 3G, 4G, அப்போ ஒவ்வொரு 2G னா ரெண்டாவது தலைமுறை, 3G னா மூணாவது தலைமுறை, 4G னா நாலாவது தலைமுறை வரைக்கும் நீங்கள் கொள்ளையடிச்சிட்டு இருக்கீங்க. 5G இப்போ வந்திருக்கு. அப்போ அந்த அளவுக்கு வந்து நீங்களும் காங்கிரஸும் சேர்ந்துக்கிட்டு கொள்ளையடிச்சுக்கிட்டு நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்களா, என்ன திட்டம் உனக்கு நான் கொடுக்கல, எங்கள் எத்தனை மத்திய அரசாங்கத்துலேருந்து இது வந்து மெடிக்கல் காலேஜ் திறந்திருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டங்கள், இப்போ வந்து வந்தே பாரத் ட்ரெயின் விட்டது, சல்ஜீவன், சாப்பாட்டுக்கு ஒரு பைசா புண்ணியாமலாம நீங்கள் நாட்டை ஆண்டுக்கிட்டு ஏன்கிட்ட கேள்வி கேட்குறியா. நாங்கள்லாம் சொன்னோம்னா அடுக்கிட்டே போகணும், அதனால் அடங்கு, ரொம்ப ஓவராக ஆடாத அப்படின்ட்டார் அமித்ஷா. இப்போ வந்து வம்ப யாரை என்னமோ சொல்லுவாங்கள்ல, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனே கடிச்சான் அந்த கதையா, எல்லாத்தையும் எடுத்து கடைசியில் அமித்ஷாட்ட போய் மாட்டியிருக்காரு ஸ்டாலின். இப்போ ஸ்டாலின் குடும்பி அவர்கிட்ட இருக்கு, அவர் தான் ஹோம் மினிஸ்டர், அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாலும் அது இந்தியாவில் ஏற்றுக்குருவாங்க, வேற வழியில். ஹோம் மினிஸ்டர் தான் பிரதமருக்கு அடுத்து ஹோம் மினிஸ்டர் தான் வருவார். அப்போ அவரோட இது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டாலின் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை இன்னைக்கு உண்டாக்கிடுச்சு. யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது அவங்களுக்கு. இங்கே வந்து போய் ஜனாதிபதி வரைக்கும் உங்கள் திறமையை காட்டினீங்கல்ல, கடைசியில் அசிங்கப்பட்டு தான் நீங்கள் ஒரு ஆஸ்பத்திரியை திறக்க அந்த அம்மா கடைசி வரைக்கும் வரமாட்டேன்ட்டாங்க. ஆ இப்போ நான் தான் போய் திறந்து வைக்கணும், போய் திறந்து வை, போ நீ தானே கட்டின கலைஞர் ஹாஸ்பிட்டல்னு